வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பாலிட்டி ரிலேட்டடானது. ஸோ 15th ஃபைன் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா குஜராத் அப்படின்றது தான். ஸோ அதுலேருந்து 29th ஸ்டேட்டாக ஃபைன் பண்ணப்பட்ட தெலுங்கானா வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா குஜராத், அதுக்கப்புறமா நாகாலாண்டு, அதுக்கப்புறமா ஹரியானா, அதுக்கப்புறமா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இது என்ன அப்படின்னா 15th நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஸோ 15, 16, 17, 18 அப்படின்னு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது ஞாபகம் வைக்கிறதுக்கு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் இது. என்ன அப்படின்னா, ராட், நாகம், ஹரி, ஹிமாலயாஸ் அப்படின்றது. ஸோ ராட் அப்படின்னா குஜராத்லேருந்து ராட் எடுத்துக்கிட்டேன். நாகாலாண்ட்லேருந்து நாகம் இருக்கு இல்லையா, அதில் நாகா எம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹரியானாலேருந்து ஹரி அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து ஹிமாலயா அப்படின்றத நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரிக் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ராட் வந்து நாகம் வந்து ராட்டை பிடிக்க போகுது, ரொம்ப ஹரியில போகுது. இது ரெண்டு எங்க வாழும், ஹிமாலயாஸ்ல வாழும். ஸோ இதுதான் இதோட ட்ரிக். ராட், நாகம், ஹரி. ஹரினா HURRY, ரெண்டுத்துக்கு ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான் வரும்னால அது போட்டிருக்கேன், ஹிமாலயாஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேட்டுக்கு உண்டான ட்ரிக்ஸ். அடுத்தது மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, சிக்கிம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது பூரான் தெரியல. நம்ம வீட்டில எல்லாம் பூரான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது ஒரு பூச்சி. அந்த பூரான் வந்து நம்ம வீட்டில் இருக்க பூரான் கிடைச்சா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்கின் அலர்ஜி மட்டும்தான் வரும். ஆனால் அதே பூரான், மெகா சைஸ் பூரான், அதாவது காட்டு பூரான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், அது கடிச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு விஷம் ஏறும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம சிக் ஆகும். அதுதான். ஸோ மணிப்பூர்லேருந்து பூர் எடுத்திருக்கேன். ஸோ பூ ரான். ஸோ ரெண்டு புறான் கணக்கு வச்சுக்கோங்க, ரெண்டு புறான் இருக்கு. அதுக்கப்புறம் மெகா. ஸோ அது எப்படி இருக்கு, மேகாலயாலேருந்து மெகா, ரொம்ப பெரிய புறான் கிடைச்சா நம்ம சிக் ஆயிடுவோம். அது சிக்கிம்ல இருந்து சிக் எடுத்திருக்கேன். அடுத்தது மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், தெலங்கானா. ஸோ தெலுங்கானா தான் இப்போ கடைசியாக ஃபார்ம் ஆனது. இதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா, மிசோரம்லேருந்து மிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அது என்ன மிஸ், அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து அருணா எடுத்துக்கோங்க, அருணா. கோவாலிருந்து ஜிஓ எடுத்துக்கோங்க, கோ. சத்தீஸ்கர்லேருந்து சாட் மட்டும் எடுத்துக்கோங்க, சாட். உத்தரகாண்ட்லேருந்து யூவும், ஜார்க்கண்ட்லேருந்து ஜேவும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கண் கண்டு முடிகிறதுனால யூஜே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் தெலுங்கானாலேருந்து டெல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மிஸ் அருணா எப்போ பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும் எங்கே போவாங்க, ஃபோனில் சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த யூஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த டெலிஃபோனுடைய கம்பெனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மிஸ் அருணா கோ டு சேட் ஆன் யூஜே டெல் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே அப்படின்னா, இதுதான். இது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட கான்வர்சேஷன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதே ஸ்டூடெண்ட் தான். ஸோ ராட், நாகம் பிடிக்க ரொம்ப ஹரியாக போச்சு, ஹிமாலயாஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பூரான் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் அதே ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஆப்போசிட்ல நிற்கிறவங்களோ இந்த மாதிரி மிஸ் ஆகுனா எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேட் பண்ணுறக்கு யூஜிடியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னா, எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரிக்ஸர் எடுத்து பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.